இன்றைக்கி இந்த பிஎஸ்பிபி அப்படிங்கிற இந்த ஸ்கூல், இந்த ஸ்கூலில் நடக்கக்கூடிய அந்த ஹராஸ்மெண்ட், இதை பற்றியான அதிகமான செய்திகள் அப்படிங்கிறது இன்றைக்கி வருது. அதில் எந்த நியாயம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பெரியவர்கள் வந்து இந்த சமூக வலைதளங்களில் வந்து எல்லா விதமான விஷயங்களையும் விசாரிக்கப்படுகிறது, விமர்சனம் வைக்கப்படுகிறது. எல்லா விதமான விஷயங்களும் இருக்கும் பொழுது நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதாவது நம்மளுடைய கிட்டத்தட்ட சுயநலம்னே சொல்லலாம், நம்மளுடைய சுய பராமரிப்பினுடைய கருதி வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இந்த மேட்டர்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. என்ன சார் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய குழந்தை ஒரு வேளை வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் என்பது பண்ணப்பட்டிருக்கிறதா இல்லையா, ஒருவேளை வந்து இனிமேல் வருங்காலத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் நமது குழந்தை என்பது ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லித்தரணும், சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக வந்து, அதாவது உளவியல் ரீதியாக என்னென்ன மாதிரி வந்து நம்மளுடைய குழந்தைகளை இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த விஷயத்திற்கு எதிராக நாம் எப்படி தயார்படுத்துவது அப்படிங்கிறத இது பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வருவோம். உண்மையிலேயே உங்களுடைய குழந்தை அப்படிங்கிறது ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம், உண்மையிலே அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்பது நடந்திருக்கிறது அப்படின்னு ஒன்று வச்சுக்குவோம். உளவியல் ரீதியாக அப்படிப்பட்ட குழந்தைகளை நம்மால் இனம் காண முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா, இந்த ஒரு சைக்காலஜியை பயன்படுத்தி அவருடைய நடவடிக்கையை வச்சு உண்மையிலேயே வந்து அந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே அந்த விஷயத்தால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக 100% நல முடியும். ஒரு குழந்தை என்பது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கும் நிறைய வேறுபாடுகள், அது முக்கியமாக நடத்தைகளில், அவருடைய பேச்சில், அவருடைய சொற்களில் நிறைய விதமான மாற்றங்களை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாற்றத்தை வைத்து உண்மையிலேயே வந்து இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மளால் கண்டிப்பாக வந்துட முடியும். சார் அப்படி என்ன சார் அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது ஏற்படும் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றா நம்ம சொல்லிடுவோம். முதல்ல சொல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். அவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, அவர்கள் வந்து பேசுகிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட அந்த பேச்சுகள் எல்லாமே எதை சார்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய பாதுகாப்பு சார்ந்ததாக தான் இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி நிறைய பர்சனலான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, ஈவன் நம்ம வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டாக இருந்தாலும் கூட ஃப்ரெண்டுக்கிட்ட கூட அந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொற்கள் மூலமாக வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம பேரண்ட்ஸாக இருக்கோம், நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பேரண்ட்ஸாக கூட இருப்போம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எந்த விதமான விஷயத்தையும் ஓப்பனாக வந்து நம்முடைய குழந்தைகள் நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம்னே வச்சுக்குவோம். அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ரொம்ப ஓப்பனாக வந்து இருக்க மாட்டாங்க. அவருடைய வார்த்தைகள் எல்லாமே அவர்களை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு வார்த்தைகளாகத்தான் இருக்கும். அது எப்படி சார் பாதுகாப்பு கொள்வதற்கான வார்த்தையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவருடைய பர்சனலான விஷயங்களை நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒன்று எரிச்சல் அடைவாங்க. அந்த ஒரு பர்சனல் அவங்க வந்து ஒரு பவுண்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வச்சுருக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் மூலமாக பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைகள் தன்னுடைய மனசுக்குள்ளே என்ன ஆகிக்குது, ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டத்தை போட்டு வச்சுக்குது. அந்த வட்டத்துக்குள்ளே வந்து நான் மட்டும்தான் இருக்கணும், வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமை அடிப்படையில் வந்து அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் வர்றீங்க. நீங்கள் அஸ் அ பேரண்ட்ஸாக, அஸ் ஒரு பெற்றோர்களாக நீங்கள் வர்றீங்க, அம்மாவோ அப்பாவாகவோ அல்லது உறவினர்களாக நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே வேற முயற்சி பண்ணுறீங்க, அவருடைய பர்சனலான சில விஷயங்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் கூட அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, நீங்கள் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் கூட இந்த விஷயத்தை அவர்கள் சொல்ல மாட்டாங்க. அவர்களுடைய தனிப்பட்ட உடைமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களையோ, தனிப்பட்ட உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ, ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து வாய் பேசக்கூடிய பெண்கள்லாம் இருந்திருப்பாங்க, வந்து நம்ம குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் அப்படி இருந்திருப்பாங்க. எப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும், ஈவினிங் வந்தவொடனே இதை பூராத்தையும் வந்து அவங்க அம்மாட்ட ஒப்புச்சாத்தான் வந்து அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளாக இருப்பவர்கள், அப்படிப்பட்டவர்களே என்ன மாறியிருப்பாங்கன்னா, இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு வேலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அவர்கள் அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக மாறியிருப்பாங்க. எப்படி சார் ஆப்போசிட்டாக மாறியிருப்பாங்கன்னா, அவர்கள் எந்த விதமான விஷயங்களையும் ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்னென்ன பேசணும் அப்படிங்கிறதையோ, இந்த மாதிரி எந்த விதமான ஃப்ரெண்ட்லியான விஷயங்களையும் அவர்கள் வந்து வாய் வார்த்தையாக ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ சொற்களுடைய அடிப்படையில் வந்து அவர்களை தங்களை தாங்கள் பாதுகாத்து கொள்வதில் அந்த வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கணும், அந்த வட்டத்துக்குள்ளே யாருமே வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே மேலும் மேலும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு செயல்பாடுகளாகத்தான் இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், திடீர்னு தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சுப்பாங்க. திடீர்னு எந்திரிச்சு 2-3 தடவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், டோர் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது டோர் அப்படிங்கிறது நல்லா லாக் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாத்ரூம் போனால் தனியாக போக மாட்டாங்க. அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கூட நம்மகிட்ட பேசாமல் இருப்பாங்க, ஆனால் பாத்ரூம் போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை கூப்பிடுவாங்க, நீ வாவேன் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் லாக்குடு ஒரு பூட்டி இருக்கக்கூடிய அறையில் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, தனியாக இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இதே விஷயத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய பிஹேவியருங்கிறது, ஒரு ஆட்கள் வந்து இப்படி இருப்பாங்க, ரெண்டாவது ஆட்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்கன்னா, பூட்டின அறையிலிருந்து வெளியிலேயே வரமாட்டாங்க. ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்னா ஆட்கள் இருக்கக்கூடிய இடத்துலேயே உட்கார மாட்டாங்க. அவங்க
அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூர் ஃபீல், இது அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூர் மனப்பான்மையின் அடிப்படையில் வந்து அவங்க வந்து செயல்படுவாங்க. இது எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு பக்கம் வந்து பூட்டின அறை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எப்படி நடப்பாங்கன்னா, இந்த பூட்டின அறையில் நான் தனியாக இருக்கிறேன் என்று உணர்ந்த குழந்தைகள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, உடனே வெளியில் வந்து ரொம்ப காத்தோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய அறையாக இருக்கக்கூடிய அறையில் வந்து உட்காரணும்னு நினைப்பாங்க. ரெண்டு மூணு பேர் இருக்கக்கூடிய இடத்துல அவங்க என்கிட்ட பேச வேண்டாம், ஆனால் அவங்க தூரமாக இருக்கட்டும், நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனப்பான்மை அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவருடைய செய்கை என்பது இப்படி, ஒரு பக்கம் ஒரு தரப்பு பெண் குழந்தைகள் என்பவங்க இப்படி நினைப்பாங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெண் குழந்தைகள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், பூட்டிக்கிட்டு தான் இருப்பேன், ஏன் பூட்டி கொண்டு நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால், வெளியில் இருக்கக்கூடிய மக்கள், வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, என்னுடைய உறவினர், என்னுடைய அம்மா அப்பா யாராக இருந்தாலும் சரி, அவங்க வெளியில் போனால் பேச்சு கொடுப்பாங்க, பேச்சு கொடுத்தா வந்து நான் நிறைய விதமான உண்மைகளை சொல்ல வேண்டியதாகி போயிடும், எங்கே நான் வந்து என்னையவே மீறி அன்கான்சியஸாக வந்து சில உண்மைகளை நான் சொல்லிடுவணும், நடந்ததை புறத்தி நான் சொல்லிடுவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் என்ன இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் பூட்டி அறையிலேயே இருப்பாங்க. ஸோ ரெண்டு விஷயத்துலையுமே எப்படிப்பட்டது இருக்குன்னா, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையாகத்தான் அவங்க இருப்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது. மூணாவது விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து, எந்த ஒரு விஷயத்திற்குமே செயல்பாடுகள் அடிப்படையில் வந்து எந்த ஒரு விஷயத்திற்குமே அவங்க யாரையுமே நம்ப மாட்டாங்க. எல்லா விதமான விஷயத்தையும் ஒன்றுக்கு வந்து நாலு தடவை வந்து ரீசெக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களே வச்சுக்கலாம், டிஃபன் பாக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேக்கில் வச்சுருப்பாங்க, திரும்பி போயிட்டு வருவாங்க, திருப்பி டிஃபன் பாக்ஸ் எங்கேங்கிறத தேடுவாங்க, தேடிட்டு திருப்பி டிஃபன் பாக்ஸ் வந்து பேக்கில் தான் இருக்கு, நீ பார்க்கலையான் சொன்னோடனே திருப்பி அந்த பேக்கை வந்து செக் பண்ணுவாங்க, மற்றவங்க சொன்னாலும் கூட வந்து திருப்பி வந்து அந்த பேக் வந்து செக் பண்ணி டிஃபன் பாக்ஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. திருப்பி அங்கிட்டு போயிட்டு வருவாங்க, திருப்பி வெளியில் போனதுக்கப்புறம் அந்த பேக்கை கொண்டுட்டு வெளியில் போகும்போது திருப்பி இன்னொரு தடவை திறன் பார்ப்பாங்க, டிஃபன் பாக்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. இது மாதிரி ரீசெக் பண்ணுறது, நிறைய தடவை திருப்பி திருப்பி தன்னுடைய செயல்பாடுகளை வந்து ரீசெக் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருப்பாங்க. அதே போல் வந்து முதல்ல அவங்களுடைய ஆடை அணிகலன்களாக இருக்கு இல்லையா, அவங்க எப்படி ஆணையிருப்பாங்க, அவங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கு இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸில் வந்து இன்னும் கான்சியஸாக இருப்பாங்க. ரெண்டு மூன்று ஆடைகளை வந்து மேலே போட்டுக்கிறது போல் வந்து அவங்களை செக்யூர் பண்ணிக்கிறது, அவங்களோட உடலளவாக அதிகமாக தங்களை மறைத்துக்கொள்ள விரும்பக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அவங்களுக்கு குளிரவே குளிராது, இருந்தாலும் ஒரு சொட்டர் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து காத்தோட்டங்கிறது தேவைப்படும், இருந்தாலும் வந்து அவங்க போர்வை பொத்திக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு விதமான வயர்டு, ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடுகள் வந்து அவர்கள் மத்தியில் வந்து இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும், அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் மூலமாக, அப்யூஸ் மூலமாக வந்த ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்வு, அதான் ரொம்ப முக்கியமானது. அந்த பாதுகாப்பு இல்லாத உணர்வு அப்படிங்கிறது அவருடைய செயல்பாடுகளில் இப்படி இப்படிலாம் வெளிப்படும். சரிங்க சார், இப்படிலாம் வெளிப்படும். அடுத்தபடியாக எப்படி இருக்குன்னு சொன்னால், இதுவரைக்கும் அவர்கள் யார் யாரெல்லாம் விருப்பப்பட்டிருப்பாங்க இல்லையா, அந்த விருப்பப்பட்ட நபருடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் கட் ஆகும். எப்படி சார் கட்டாங்க அப்படின்னு சொன்னால், விருப்பப்பட்ட நபர்கள் இதுவரைக்கும் நிறைய விதமான அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விதமான விஷயங்களையும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ, ஈவன் அவங்களுடைய உங்ககிட்டயோ வந்து நிறைய விதமான விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. இன்றைக்கி இது நடந்தது, அது நாளைக்கு நடந்தது, இப்படிப்பட்டது இனிமேல் நாளைக்கு தான் நடக்கும் நான் நினைக்கிறேன், இவன் எப்படி சொன்னால் என்னுடைய ஒப்பீனியன் அப்படிங்கிறது இப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விதமான விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே வந்திருக்கவங்க இப்போ என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இந்த கரெக்டாக நீங்கள் அந்த டேட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். இதை வந்து டேட் முதற்கொண்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். எப்படின்னா, ஹராஸ் பண்ண அந்த டேட்டிலிருந்து அதற்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே கண்டிப்பாக நமக்கு தெரியாமல் இருக்கும். அதற்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுங்கிற சின்ன சின்ன விஷயமும் கூட அவர்களுடைய வாயிலாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, யாரிடமும் அவர்களை கேட்டு தெரிஞ்சிக்க முடியாத அளவிற்கு, அந்த டேட்டுக்கு அப்புறம் வந்து யார்கிட்டையுமே கேட்டு தெரிஞ்சிக்க முடியாத அளவிற்கு வந்து அவர்களுடைய நடவடிக்கை எல்லாமே ரொம்ப அவர்களை அவர்கள் அதிகமாக பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு விஷயங்களாக இருக்கும். மூன்றாவது விஷயம், நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ரொம்ப சென்சிட்டிவ், முதல் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருந்தாங்க, இல்லை சென்சிட்டிவாக இல்லை ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னா, இப்போ அதிகமான சென்சிட்டிவாக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம சொல்லியிருப்போம், நாம் வந்து அவர்களுடைய நல்ல நோக்கத்துக்காக சொல்லியிருப்போம், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருப்போம், ஆனால் அவங்க அதை அப்படியே வந்து டீவியேட் பண்ணுற மாதிரி என்னென்னா, என்னை நீ சந்தேகப்படுறியா, என்னை வந்து நான் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு விஷயம் சொல்லுவோம், நீ மாடிக்கு போகாத அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன் அப்படின்னா, அவங்களுடைய நல்லதுக்காக சொல்லியிருப்போம், நல்லா வாடகாத்து அடிக்கிற மாதிரி இருக்குது, குளிரான காற்று என்பது அடிக்கிறது, அதனால் நீ மாடிக்கு போகாது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ நீ என்னை சந்தேகப்படுறியா, மாடியில் போய் நான் எதாவது செஞ்சுக்குவேன் நீ நினைக்கிறியா, மாடியில் போய் நான் தப்பாக நடந்துக்குவேன் நீ நினைக்கிறியா, அப்போ உமே இப்போ உன்கிட்ட எனக்கு என் மேலே ரொம்ப சந்தேகம் உனக்கு வந்து வருதா, இப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம என்ன நோக்கத்திற்கு சொல்கிறோமோ அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் ரொம்ப சென்சிட்டிவாக வந்து ரொம்ப அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு ஆளாக வந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறாடிம்பாங்க. நாலாவது விஷயம், அஞ்சாவது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, ஆர்குமெண்ட் சென்சேஷனுங்கிறது அதிகமாகும்.
எல்லா விதமான விஷயத்திற்குமே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுற விஷயங்களில் அதிகமாக பண்ணுவாங்க. அது முக்கியமாக தன்னை பற்றி யாராவது ஒருத்தவங்க விமர்சனம் செய்தால் அதை பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு வந்து அவங்கள என்ன வேணாலும் செஞ்சிடணும், ஏதாவது ஒன்று பண்ணி அவங்கள வந்து இது பண்ணிடணுங்கிற அளவுக்கு வந்து அவர்களை டாமினேட் பண்ணிடணும், அவங்கள அதிகாரம் செலுத்தி எதாவது உட்கார வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பல விதமான விஷயங்கள் இருக்கும். அப்போ விமர்சனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நான் வந்து வென்றே ஆகணும், அது என்னை பற்றி முக்கியமாக விமர்சனம் செய்தால் அவங்ககிட்ட நான் பொறுத்து இருக்க மாட்டேன், பயங்கரமாக நான் அப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கியூமெண்ட் சென்சேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஐந்தாவது ஒரு முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான விஷயங்களும் சீராக போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதாவது எந்த இதுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் லீவ் போட மாட்டாங்க, காய்ச்சலாகவே இருந்தாலும் பரவாயில்லமா இன்றைக்கி எனக்கு முக்கியமான டெஸ்ட் இருக்குது நான் போய் எழுதி தந்துடுவேன், ஏன்னா நான் எழுதினாலே ஓரளவுக்கு நான் பாஸ் ஆயிடுவேன், எழுதிட்டா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு ஆளுங்கிறவங்க இன்றைக்கி வந்து சின்ன தலைவலிக்கு கூட இல்லை போய் சொல்லிட்டு எனக்கு வகுத்து வலிக்குது, எனக்கு வந்து இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு காரணமே சொல்லாமல் அடிக்கடி விடுப்பு எடுப்பதற்கு தொடங்குவாங்க. விடுப்பு அப்படிங்கிறது வந்து அடிக்கடி வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் வந்து ப்ராப்பராக எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் முடிஞ்சது அப்படின்னா அவங்களா சைக்கிளில் வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ சைக்கிளில் வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது வரைக்கும் ப்ராப்பராக அந்த டயத்துக்கு வந்தவங்க வந்து அந்த டயத்துக்கு ரொம்ப முன்னே ரொம்ப வந்து எனது பின்னாடி தள்ளி ரொம்ப லேட்டாக வரக்கூடிய ஒரு ஆளாகவும் இருப்பாங்க. இல்லை ஒரு வேளை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 4 மணிக்கு எனக்கு ஸ்கூல் முடியுது, 5:30 வந்து அவங்க வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் அவங்களுடைய ப்ராப்பர் டைம், ஏன்னா அந்த 1.5 மணி நேரம் அப்படிங்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசிக்கிட்டே ரொம்ப இது பண்ணிவிட்டு அது பண்ணிக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டதுக்கு பிறகு வந்து எப்படி இருப்பாங்கன்னா, 4:30 கிளாஸ் முடிஞ்சது இல்லை 4 மணிக்கு கிளாஸ் முடிஞ்சதுன்னா 4:30 உங்கள் வீட்டில் இருப்பாங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக கட் பண்ணுவாங்க. ஏன் கட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவர்கள்ட்ட வந்து பேசுகிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள்ட்ட பேசுகிறக்கு ஒரு சாலிடான உண்மை இருக்கும். இந்த உண்மையை எப்படா நான் வளரிடுவனும், அதாவது இந்த ஹராஸ் பண்ணப்பட்டேங்கிற அந்த ஒரு உண்மையை நான் வளரிடுவனும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையின் அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸை சேர கட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ப்ராப்பரான விஷயங்கள் என்பது ப்ராப்பராக போகாது, அடிக்கடி அந்த தடங்கள் என்பது வரும். அந்த தடங்களுக்கான சரியான காரணம் அப்படிங்கிறதே இருக்காது. அவங்க சொல்லுவாங்க, சும்மா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் வந்து ஸ்கூலுக்கு போகல அதுக்கு தான் காரணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த காரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். இல்லை உன் கேரக்டருக்கு இது வந்து ஆப்டே ஆக மாட்டேங்குது, கரெக்டாக ஒத்து போகவே மாட்டேங்குது, நீ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இல்லையே, இந்த விஷயத்துக்குலாம் இதுக்கு முன்னாடி உனக்கு வந்திருக்கு, இந்த விஷயத்துக்குலாம் நீ கரெக்டாக போயிடுவே, எல்லாத்தையும் கரெக்டாக நீ பண்ணிக்குவே, ஆனால் இப்போ வந்து நீ ரொம்ப அதில் தடுமாறுறியே, காரணம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடுமாற்றம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும். அவர்களுடைய ரெகுலர் அந்த டே ஒர்க் இருக்குல்லையே, அந்த ரெகுலர் டே ஒர்க்கில் அதிகமான மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த டே ஒர்க்கை வந்து அப்படியே கரெக்டாக வந்து அகாம்ப்ளிஷ் பண்ணுற அளவில், அதை கரெக்டாக வந்து செய்யக்கூடிய அளவில் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. காலையில் வந்து சீக்கிரம் எந்திரிக்கிறதோ ரொம்ப லேட்டாக எந்திரிப்பாங்க, இல்லை வந்து நைட்டு பூரா தூங்காமல் இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது. சரி சார், இதெல்லாம் இருக்குது, ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது இருக்குதா அப்படின்னா, ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹராஸ் பண்ணப்பட்ட அவருக்கு அந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிக்க முடியும். அதாவது உண்மையிலேயே ஒருவன் வந்து அதாவது ரொம்ப அழுத்தி பிடிச்சிருக்கிறான், ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சிருக்கான், கையில் வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சிருக்கேன் அழுத்தமானதுன்னா அவருடைய விரல்கள் அப்படிங்கிறது பதிஞ்சிருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அது வந்து அந்த சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் தான் வந்து அந்த ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் சொல்லக்கூடிய அந்த உடல் ரீதியான ஒரு அறிகுறிகள் அப்படிங்கிறது தெரியும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியான அறிகுறிகளை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரியான ஒரு விஷயங்களின் மூலமாக வந்து சில உடல் அறிகுறிகளை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், அதிகமாக தூங்காமல் இருக்கனால கண்கள்லாம் வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும், கிட்டத்தட்ட என்னென்னா கண்ணில் எப்பயுமே நீர் வடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அளவில் வந்து இருக்கும். அடிக்கடி வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதிகமாக வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் அந்த பயங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்சைட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும். அதாவது வெறும் பயம் அப்படிங்கிறது பீதியாக மாறும். அப்போ பீதியாக மாறும் பொழுது, பயமாக இருக்கும் பொழுது ஒரு ஃபிசிக்கல் விதமான ஒரு ரியாக்ஷன்லாம் எதுவுமே காட்டாது, பட் பீதியாக மாறும் பொழுது அது பூராமல் ஃபிசிக்கல் ரியாக்ஷன் காட்டும். என்னென்ன ஃபிசிக்கல் ரியாக்ஷன் காட்டும்னா, அடிக்கடி வந்து என்ன சொல்கிறது, வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது அதிகமாக, ஸ்டொமக் பெயின் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். அப்புறம் இர்ரெகுலர் மென்சுரல் அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் அந்த டேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து தள்ளி போகும், அல்லது ரொம்ப அதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சிக்கல் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஒருவேளை அந்த ஹராஸ்மெண்ட் அடிப்படையில் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, மேலும் அவருடைய பயம் என்பது அந்த பீதி என்பது அந்த ஆன்சைட்டியினுடைய லெவல்ங்கிறது ரொம்ப அதிகமாகும். அப்போ ரொம்ப அதிகமாகும் பொழுது என்ன ஆரம்பிக்கும்னா, தூக்கங்கிறதே கிட்டத்தட்ட வந்து 3 நாள் வந்து தொடர்ந்து அவங்க தூங்காமல் இருக்கிறதுக்கான காரணங்களும் இருக்கும். அதே போல் இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹராஸ்மெண்ட்டினுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, ஓவரான அட்டென்ஷன் எங்கே இருக்கும்னா, தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத நிகழ்வுகளில் ஓவரான அட்டென்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத நிகழ்வுகள்லாம் என்னென்ன அப்படின்னா, இந்த மாதிரியான யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிறது பார்க்கறது, சமூக வலைதளங்கள் அதிகமாக இருக்கிறது, ஆனால் கருத்துக்கள் எதையும் வெளியிடுறதில்ல, பட் அதிகமாக அதே நேரத்தில் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதிகமான கேம்ஸ் விளையாடுறது, தன்னை எக்காலத்தை கொண்டும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெளிப்படுத்தி கொள்ளாத நிகழ்ச்சிகளில் வந்து அதிகமாக கலந்து கொள்ள
கொள்ளக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும். அதே போல் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகளில், இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்புனுடைய வீட்டுக்கு போகிறோம், அவங்க வந்து இது மாதிரி ஒரு நல்ல காரியம் வச்சுருக்கிறாங்க, அதுக்கு நம்ம கண்டிப்பாக போயாக வேண்டியிருக்கு. அங்கே வந்து இவருடைய உறவினாரும் இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே அங்கேயும் இருக்கிறாங்க. அதாவது உறவினருக்குள்ளேயே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, தோழிகள் இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. இவன் போனால் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக ஜாலியாக தான் இருக்கும். பட் இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி தேவைப்படக்கூடிய பங்கேற்க வேண்டிய இடங்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, பங்கேற்க மாட்டாங்க. இதை ஏதாவது ஒரு சின்ன காரணங்கள் சொல்கிறது மூலமாக வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இவங்களுடைய மனநிலைமைங்கிறது எப்படி இருக்கும்னா, எனக்கு பாதுகாப்பு என்பது தேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையாக இருக்கும், மனநிலைமையாக இருக்கும். இந்த பாதுகாப்பு என்பது தேவை, எனக்கு ஆளுக வேணும், ஆனால் எனக்கு சொல்கிறது பயமாக இருக்குது, அப்போ எனக்கு பாதுகாப்புங்கிறது தேவையில்லை, எனக்கு வந்து யாருமே இருக்க வேண்டாம், ஆனால் எனக்கு பாதுகாப்புங்கிறது தேவை. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான ஒரு மனநிலைமை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு அதிகமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி சார், இந்த மாதிரிலான விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதற்கு தீர்வு என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், பாராஸ்மெண்ட் மூலமாக இப்படி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஃபைன், இப்போ இதனுடைய தீர்வு என்ன? இதை நான் சொல்கிறது அப்படிங்கிறது சோசியல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நான் போகலாம். இதுக்கு வந்து நான் வந்து சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நான் போக விரும்பலை. அது வந்து உங்களுடைய என்னது உங்களுடைய கட்ஸுக்கு ஏற்றது போல் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கிங்க. உங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை தயவுசெய்து பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட, அதற்கு சட்டரீதியாக நடவடிக்கை எடுத்து இது போன்ற விஷயங்கள் நம்மளுடைய குழந்தைக்கும் நடக்காத மாதிரி, மற்ற குழந்தைகளுக்கும் நடக்காத மாதிரி வந்து ஆல்ரெடி சட்டம் இருக்கு. அது ரொம்ப போல்டா வாதாடி அதன் மூலமாக என்ன பண்ணலாம், அதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யலாம். அது வந்து தனி. நான் இங்கே சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பர்சனலான விஷயங்கள் நான் சொல்கிறேன். அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யணும், ஒரு அராஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு முதல்ல வந்து அங்கீகாரங்கிறத ரொம்ப கூடுதலாக வந்து நம்ம அளிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்ன சார் அங்கீகாரம் அளிக்கணும் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வந்து நம்மளுடைய குழந்தைய நம்ம விட்டுருக்க மாட்டோம், கிச்சனில் எது கூட்டுக்கிட்டு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்போம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, முதல் முறையாக அவங்கள கூப்பிட்டு இங்கே வா, நான் உனக்கு வந்து ஒரு டிஷ் சொல்லித்தரேன், அது வந்து நீ செய்ய, அது சூப்பராக இருக்கும், ஏன்னா வந்து உனக்கு அது மாதிரி செய்கிறதுக்கெலாம் சென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நேரடியாக கலைத்துட்டு போய் கிச்சனில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கண்டிப்பாக பழக மாட்டாங்க, ஆனாலும் அவங்க உங்கள் கூட இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் விரும்புவாங்க, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பான ஆள் அப்படிங்கிறனால உங்கள் கூட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து மனசார வந்து விரும்புவாங்க. பட் அதை அவங்க கற்றுக்கிறதுக்கான ஒரு மைண்ட் அப்படிங்கிறது சுத்தமாக அவங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் பரவாயில்ல நீ வான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பழக வைக்கும் பொழுது, பழக வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஏதோ செய்யணும்னு செய்வாங்க, அவங்க காதில் வாங்குறதெல்லாம் ஏதோ செய்வோம்னு சொல்லி செய்வாங்க. அது ஒரு வேளை நல்லா வந்துருச்சோ நல்லா வரலையோ, வந்தாலும் வரலைனாலும் அதற்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க. என்ன சார் அங்கீகாரம் கொடுக்குறேன்னா, மிகப்பெரிய ஒரு பாராட்டு. பெரிய கிஃப்ட் வாங்கணுங்கிற ஒரு அவசியம் கூட இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொடுங்க. அந்த ஒரு டிஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு போய் எல்லா நம்முடைய ஃபேமிலியில் கூட எல்லா பேத்துக்கும் ஷேர் பண்ணி, இது இந்த பொண்ணு செஞ்சது, நம்ம பொண்ணு செஞ்சது எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்ல ஆரம்பிங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் காதுபட, அவங்ககிட்ட பேச வேண்டாம், அவர்களுடைய காதுபட வந்து அவங்களுடைய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ அல்லது யாரோ ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி, மீன் நமக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர்கள் செய்த பழைய சாதனைகள்லாம் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் போன மாதம் இருந்தா என் பொண்ணு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவ செஞ்சால், பயங்கரமான டேலண்ட்டான கேர்ளு, எப்படி இப்படிலாம் வந்து இவ்வளவு டேலண்ட்டாக எப்படி அவள் க்ரியேட்டிவாக யோசிக்கிறாள், அவங்க அப்பா கூட இவ்வளோ அறிவில்லையே, எனக்கு கூட இவ்வளோ அறிவில்லையே, எப்படி இவ்வளோ வந்து இவ்வளோ பயங்கரமாக யோசிக்கிறாள், எப்படி இவ்வளோலாம் முடியுதுன்னு சொல்லிட்டு அவர்கள் காதுபட அவர்களுக்கு தெரிய, அவர்கள்ட்டேருந்து கொஞ்சம் மறைஞ்சு ஆனால் அவர்கள் கேட்கக்கூடிய அளவில் வந்து பேச ஆரம்பிங்க. ஏன்னா வந்து உண்மையிலே நேரடியாக போடக்கூடிய ஒரு விஷயத்தை விட வந்து கொஞ்சம் காதுபட நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தவங்க பேசிக்கிருந்தாங்கன்னா அது அதிகமாக கவனிக்க ஆரம்பிப்போம். அது இந்த மாதிரி ஆட்களுக்கு சென்சேஷன் அதிகமாக இருக்கும், யார் நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற, அவர்களுடைய பேரை கேட்டாலே, அதாவது அவங்க அவங்களுடைய பேர் யாராவது ஒருத்தவங்க சொல்லி கூப்பிட்றது மாதிரி, அல்லது அவங்கள பற்றி அவங்களுடைய பேரை வந்து அவங்க உச்சரித்து வேற ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள்னாலே ரொம்ப அட்டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓ என்ன சொல்கிறாங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க. அப்படி கேட்க ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொல்லக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் அவங்களுடைய மனசுக்குள்ளே பதிய ஆரம்பிக்கும். இந்த ரெகக்னைசேஷன், ஏற்கனவே செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிராகரிப்பு, இந்த நிராகரிப்பிற்கான பயம் தான் வந்து இந்த மாதிரியான எல்லா விதமான விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விஷயத்தை ஏற்கனவே நம்ம வந்து குழந்தைக்கு சொல்லி சொல்லி வளர்த்துருக்கோம், என்னென்னா ஆசிரியர்கள் தான் தெய்வங்கள், ஆசிரியர்கள் தான் எல்லாமே, அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பிம்பங்களை கட்டமைச்சு அவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன பண்ணியிருப்போம், அதை வந்து பூத்தியிருப்போம். இப்போ திடீர்னு போனோன்னே அந்த ஆசிரியர்களே வந்து தப்பு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லு அப்படின்னு வந்து சொல்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமை இருக்குன்னு சொன்னால், அவர்களுக்கு மிக பயமாக இருக்கும். என்ன முக்கியமான பயமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய இடத்துல வந்து வச்சுருக்கிறாங்க, அப்போ நம்ம சொன்னோன்னா எங்கே நம்மளை நம்பாமல் போய் நம்ம மேலே வந்து பழி சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்.
ரெண்டாவது ஒரு பயம் என்னென்னா, என்ன நம்ம சொல்கிறது மூலமாக வந்து நம்மளை முற்றிலுமாக நிராகரிச்சிருவாங்களோ, அதுக்கப்புறம் அவங்க பார்க்கக்கூடிய பார்வை, அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே நம்மளை குத்துற மாதிரி வந்து இருந்துருமோ, நம்மளை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஆகிடுமோ, இந்த உறவுமுறை என்பது இழந்து போய் விடுவோமோ அப்படிங்கிற அதிகமான ஒரு பயம். அருவி அப்படிங்கிற ஒரு படத்தில் ரொம்ப அழகாக வந்து அதை காட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸால் வந்து அந்த ஹீரோயின் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் அந்த மாதிரியான தவறுதலான எந்த விதமான நடவடிக்கையும் அவங்க போக மாட்டாங்க. ஆனால் எங்கிட்ட ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறது, அந்த இளநி குடிச்சிருப்பாங்க, அதன் மூலமாக ஒரு வேலை வந்திருக்கலாம், இல்லை எங்கிட்ட அது ரத்தம் கொடுத்துருப்பாங்க, அது மூலமாக சில இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக எப்படியோ அந்த ஹெச்ஐவி அந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது, அந்த வைரஸ் அப்படிங்கிறது இவங்களோட உடம்புக்குள்ளே போயிடும். ஆனால் அவங்களுடைய அம்மாவோ அப்பாவோ எல்லா பேருமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இது வந்து உண்மையிலே நீ ஒரு தவறான நடத்தையால் தான் அப்படி போயிருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அப்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து அவங்களை அடித்து துரத்துகிற அளவுக்கு போயிடுவாங்க. அப்புறம் கடைசியாக போய் அவர்கள் வந்து இறுதியாக வந்து ரீயூனிஃபிகேஷன் ஆவாங்க, ஃபேமிலியில் வந்து திருப்பி வந்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்கிற மாதிரியான அந்த கதை அப்படிங்கிற அமைப்புங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சாமானிய இருக்கக்கூடிய ஒரு அப்பாவினுடைய ஒரு பெண், தவறு செய்யாத ஒரு பெண், எப்படி இந்த சமுதாயத்தாலும் இந்த சமுதாயத்தின் கட்டமைத்து வைத்திருக்கக்கூடிய இந்த குடும்பத்தாலும் எப்படி வந்து ஒரு சின்னாவனமாகறா, அந்த தவறு செய்யாத தவறுக்காக அவருடைய மனதும் அவருடைய வாழ்க்கையும் எப்படி சின்னவனம் ஆகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த அருவி அப்படிங்கிற ஒரு படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அதிகமான ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். எங்கே அப்படி சொன்னால் அந்த மாதிரி படத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது மொத்தமாக என்னை வந்து ஓரங்கட்டிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி என்கரேஜ் பண்ண அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் இருக்கனே முதலே சொன்னாலே அந்த மாதிரியான என்கரேஜ்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் அந்த செல்ஃப் எவால்வேஷன் அந்த சுய மதிப்பீடும் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் பொழுது, அப்படி உயர்ந்தவனே என்ன நினைக்க தோணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஓகே பரவாயில்ல, அப்போ நம்ம கரெக்டு தான் போல, நம்ம கரெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது அவங்களுடைய மனசுக்குள்ளே முதல்ல போகணும். ஓகே அப்போ நம்ம கரெக்டு தான் போல, அப்போ நான் யார் செஞ்ச தப்பு, அவங்க செஞ்சதான் தப்பு, அப்போ அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்கள தான் அவங்க தண்டிப்பாங்களே ஒழிய நம்மளை அவங்க தண்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இது வரைக்கும் என்னை பற்றி வந்து இவர்கள் வந்து இவ்வளவு பெருமையாக பேசுகிறாங்க, இவ்வளோ இது பண்ணுறாங்க, அப்போ நான் சரியான ஆள் தான் போல், நான் ரொம்ப ஃபிட்டான ஆள் தான் போல தெரியுது. அப்போ இதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்னத்தை ஆட் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொன்னால், அந்த பொண்ணு எல்லாமே நல்ல பொண்ணு தான், ஆனால் என்ன தெரியுமா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு தான் பயங்கரமாக வந்து டிவியேட் பண்ணி வந்து கெடுத்து விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசும் பொழுது மற்றவர்கள்லான்னு கெடுத்து விடுகிறார்கள், மற்றவர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க, என் பொண்ணு ரொம்ப கரெக்டான பொண்ணு, எது எடுத்தாலும் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய மனசுக்குள்ளே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விதைக்கும் பொழுது, இந்த தன்னம்பிக்கையும் சுயமதிப்பீடும் கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் பொழுது என்ன தோண ஆரம்பிக்கும், அந்த பொண்ணுக்கு கரெக்டான விஷயங்கிறது அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும், உண்மையிலேயே தவறு என்பது நான் செய்ததல்ல அவர்கள் செய்தது, அதனால் அந்த விஷயத்திற்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அவர்கள் செஞ்ச விஷயத்துக்கு நான் ஏன் பழியேக்கணும், அப்போ நான் என்னுடைய இடத்தில் தவறு என்பது இல்லை என்பதை மனோரீதியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த மனப்பான்மை என்பது அவர்களுக்கு உள்ளே வரும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்ககிட்ட அம்மா நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும், உங்ககிட்ட அப்பா நான் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி எடுத்தோடனே அதுக்கு வராமல் அது அப்படியே ரொம்ப ஸ்லைட்டாக கேட்பாங்க. அப்போ அந்த செக்ஸுவல் மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இந்த மாதிரிலாம் இது பண்ணுறாங்களே, நேற்று நான் ஒரு படம் பார்த்தேனே, இந்த மாதிரிலாம் உண்மையா, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு வருவாங்க. இறுதியாக அவங்க அந்த டாபிக் எடுக்கும்பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லேருந்து எல்லா விதமான விஷயங்களையும் அப்படியே பயமும் பதட்டமும் கலந்த ஒரு விஷயங்கள்லாம் இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத விஷயங்கள், ஓ நம்ம பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் இவளுக்கு இவ்வளவு பயம்லாம் வருமா, இவ்வளவு பதட்டம்லாம் வருமா, இவ்வளோ ஒரு கண்ணீர்லாம் வர்ற அளவுக்கான ஃபேஸாக நம்மளுடைய பொண்ணோட ஃபேஸ் அப்படிங்கிற அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். அப்படி தெரிய ஆரம்பித்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே சொன்னதை போல் வந்து தவறு என்பது அவர்களிடத்தில் இருக்கிறது, நம்மிடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமோ, இந்த மாதிரியான விஷயங்கள்ங்கிறது ஒரு காலத்தும் இனிமேல் இன்னொரு ஆட்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் வந்து அதற்கு என்ன சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமோ லாயரை கூப்பிட்டு பேசலாம். இன்றைக்கி ரொம்ப வந்து சிம்பிளாகிடுச்சு. இன்றைக்கி வந்து லா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக பை த டோர் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து சட்டங்களும் அந்த சட்டங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நியாயம் செய்யக்கூடிய ஆட்களுக்கு ஃபேவரட்டாக வந்து நிறைய விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் நின்று அந்த கேஸை வந்து நம்ம வாதாடணும். அந்த வாதாடக்கூடிய விஷயங்களும் ஒன்றும் பெரிய ரொம்ப அப்படியே ரொம்ப கிடுக்குப்படியான விஷயங்கள்லாம் இல்லை. அதில் நடக்கக்கூடிய விசாரணைக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுத்தோம்னு சொன்னால், அதன் மூலமாக ஒரு நியாயம் என்பது வெற்றி பெற்றதுன்னு சொன்னால், அதன் மூலமாக அந்த நியாயம் இந்த நீ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணலாமா, ரிப்போர்ட் பண்ணால் இந்த மாதிரி நியாயமான விஷயங்கள் கிடைக்குமா, சூப்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். அப்போ எதிர்த்து நம்ம சண்டை போடலாமா, இப்போ நம்மளும் சண்டை செய்யலாமா, சட்ட ரீதியாக பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அவர்கள் எல்லாத்திற்குமே ஒரு ஒட்டுமொத்தமான பெண்கள் இனத்திற்கே வந்து ஒரு விதமான நம்பிக்கை விதைக்கின்ற அளவிற்கு அவர்கள் உங்களுடைய செயல்பாடு என்பது இருக்கணும்.
அது ரொம்ப முக்கியம். அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரியான செயல்பாடுகளை எடுத்தீங்கன்னு சொன்னால் இது மூலமாக அந்த மாதிரியான எல்லாதுமான விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கோர்ட்டும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். இந்த பொண்ணு மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை என்பது புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும். எல்லா விதமான இடங்கள்லேருந்து சப்போர்ட் வர ஆரம்பிக்கும். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இதுவரைக்கும் யாருனே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு அப்படிங்கிறவங்க வந்து உண்மையிலேயே வந்து இந்த பொண்ணு அப்படிங்கிறவங்க அது வரைக்கும் அதாவது நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபியரில் இருப்போம்னு சொன்னால் எங்கே இதெல்லாம் சொல்லிட்டா வந்து ஹராஸ்மெண்ட் பண்ண பொண்ணுன்னு சொல்லிட்டு யாரும் கல்யாணம் படிக்க மாட்டாங்களோ எல்லோரும் உதாசீனப்படுத்துவாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த சமுதாயத்தை பற்றி, இந்த சமூக மனப்பான்மை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி வந்து அசால்ட் ஏற்பட்டாலும் கூட, இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டாலும் கூட, அதிலிருந்து கடந்து வரக்கூடிய ஆட்களை எல்லாத்தையும் வந்து ஒரு வீரர்களாகத்தான், ஒரு வீராங்கனையாகத்தான் இந்த சமூகம் என்பது பார்க்கிறதே ஒழிய, பழைய தப்பு அப்படிங்கிறது அவங்க மேலே தப்பே கிடையாது சார், ஆனால் அது தப்பே செய்யலை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணி பயங்கரமாக வந்து சட்டம் ரீதியாக போராட்டம் பண்ணி அவங்க வந்து அந்த கேஸை வென்று காட்டிட்டாங்க அப்படின்லாம் இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது உங்களுடைய பெண்களையும் இந்த குடும்பத்தையும் எப்படிப்பட்டதாக பார்க்கும்னா, ஒரு வீராங்கனையாகவும் ஒரு வீரர் பொருந்திய ஒரு விஷயங்களாகத்தான் பார்க்குமே ஒழிய உங்களை குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு ஆளாக கண்டிப்பாக பார்க்காது. அப்படி சில பேர் இருக்காங்க, சில பேர் வந்து அந்த மாதிரி சில பேர் உங்களை குற்றம் சுமத்துவாங்க. அப்போ இருந்தாலும் அவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு எவர்கள் நல்லவர்களோ அவர்களோடு சேர்ந்து, எவர்கள் உங்களை பாராட்டுகிறார்களோ, இதற்கு யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவர்களோடு சேர்ந்து மேலும் மேலும் இந்த சமுதாயம் நலன் காத்து மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு போகணும். சரிங்க சார், இதெல்லாம் சொல்லிட்டீங்க, ரைட். அடுத்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம சொல்லிடுவோம். ஒருவேளை ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய பெண்ணுக்கு ஏற்படவில்லை, ஆனால் இதுமேல் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது, இனிமேல் நடக்கும் பொழுது அந்த பெண்களுக்கு நான் என்ன சொல்லித்தரணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ரெண்டே ரெண்டு நபர்களை வந்து உங்களுடைய பெண்களுக்கு தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். வீட்டில் நம்பிக்கையான ஒரு ஆள், அது யாருன்னு உங்களுடைய பெண்கிட்ட ஓப்பனாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஹராஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்கள், அது அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி பெண்கள் பெண் குழந்தைகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது, அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான ஃபீலும் இருக்காது, ஓகே அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கேதர் பண்ணிக்கிட்டு நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம், நீங்களே சொல்லுங்கள். என்னென்னா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னென்னா இந்த குடும்பத்தில் வந்து உனக்கு மிகவும் பிடித்த, உனக்கு வந்து ரொம்ப பாசமான, ரொம்ப நம்பிக்கையுள்ள, எந்த ஒரு விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஆள் யார், ஒரு பேர் எழுதிக்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் எழுதிக்கணும். ரைட், ஓகே. யார்? என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா. ஓகே, பேர் எழுதியாச்சு. என்ன நடந்தாலும் நீ சொல்லுவியா? ஆமாம், நான் என்னதான் சொல்லுவேன். ரைட், ஓகே, சூப்பர். ஒன், ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம், ரெண்டாவது பேர் என்ன வேணும்னா, உன்னுடைய பள்ளியில் நீ ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறியா, அந்த ஸ்கூலில் வந்து யார் உனக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு ஆள், பேர் எழுது. அது யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுடைய ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஒரு பியர் பெஸ்டியாக கூட இருக்கலாம், என்ன வேணாலும், எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், அல்லது இன்னொரு ஒரு சக ஆசிரியராக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம், அவங்களுடைய பேர் எழுதுன்னு சொல்லணும். அந்த பேர் எழுது. ஓகே, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்ன, காண்டாக்ட் நம்பர் எழுதிடு. காண்டாக்ட் நம்பர் ஓகே, அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க எல்லாத்தையும் எழுதி வச்சு. ஓகே, முடிஞ்சது, வேறு ஒன்றும் இல்லை, இதுக்காக தான் கூப்பிட்டேன். அதற்கு பிறகு ஹராஸ்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரிந்த எல்லாதமான விஷயங்கள், உங்களுக்கு தெரியாது இல்லை எப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது, ஹராஸ்மெண்ட்டாக என்ன, அதன் மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது, எல்லாதமான விஷயங்களையும் ரொம்ப ஓப்பனாக வெட்ட வெளிச்சமாக பேசுங்க. இது ஒன்றும் வந்து அப்படியே வந்து இதை செஞ்சிட்டோம் அப்படின்னா இனிமேல் வாழ்க்கையே இல்லை, இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான கான்செப்டும் இங்கே இல்லை அப்படிங்கிறத தயவு செய்து அவருடைய மனதில் வந்து ஆணித்தனமாக உரைக்கிறது போல் உங்கள் ஸ்டைலில் அதை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லும்பொழுது அவங்களுடைய மனசுக்குள்ளே இதெல்லாம் இறங்க ஆரம்பிக்கும். அது இறங்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்களை எப்படி ஃபீல் பண்ணால், ரொம்ப கான்ஃபிடென்ஸாக ரொம்ப தெளிவாக ஃபீல் பண்ணுமே ஒழிய, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாகவும் ஃபீல் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் பயமாகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஐயோ இப்படி ஆயிடக்கூடாது, அப்படி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் பொழுதே வந்து பயத்தோடு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்ககிட்ட போய் சேரும். பயத்தின் மூலமாக செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு அவர்களுக்கு பயத்தை தான் உண்டாக்கும். அதை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் வந்து நம்மளை தெளிவாக இருந்து ஹராஸ்மெண்ட்னா என்ன, செக்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான எல்லா விதமான விஷயங்களையும் ரொம்ப ஓப்பனாக வந்து நீங்கள் அவர்களுக்கு பேச ஆரம்பிங்க. அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது அப்போது இந்த நம்பிக்கைக்குரிய நபர்கள் என்பவர்கள் உனக்காக எப்போதுமே இருப்பாங்க. இவங்க நீ தப்பு செஞ்சாலும் ரைட் செஞ்சாலும் எது பண்ணாலும், நீ தப்பே செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்க இருப்பான், உன் உங்கள் பக்கத்தில் கூடிய நியாயத்தை சொல்வதற்கு இவள் இருப்பாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதங்கிற கடைசியான ஒரு நம்பிக்கையை கொடுங்க. அப்படி நம்பிக்கை கொடுக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னேன், ஒருவேளை ஹராஸ்மெண்ட் நடக்குது, இந்த மாதிரியான பிஹேவியருடைய சேஞ்சஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி அவங்களுடைய பேச்செல்லாம் பேச்சு நடத்தவரத்தெல்லாம் இருக்கு, நடத்தையெல்லாம் இப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம என்ன செய்யணும்? உடனே இந்த பாதுகாப்பான நபர் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தர் யார் நமக்கு தெரியும், அவங்கக்கிட்ட அதை விசாரிக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுடைய சுபாவத்தில் இருக்குது, என்ன பிரச்சனை, எந்த டேட்க்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிச்சுது, அவள் எது இதை பற்றி சொன்னாலா அப்படிங்கிறத விசாரிக்க ஆரம்பிங்க. ரெண்டாவது, ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்கே வந்து அதனுடைய சூழ்நிலை என்ன, ஸ்கூலில் வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷன் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது நடந்துக்க வாய்ப்பு இருக்கா, நான் சந்தேகப்படுறேன், ஏன்னா அவங்களுடைய பிஹேவியர்லாம் இப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக
நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக, இதை பற்றியான விஷயங்கள்லாம் சொல்வதன் மூலமாக, கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக வந்து ஒரு காலம் உங்களுடைய குழந்தை என்பது தவறாக நடத்தப்பட்டிருக்கிறது என்று பொருள் இல்லை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த நான் ஜஸ்ட் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன், அதனால் வந்து என்னுடைய குழந்தை வந்து தப்பான பொண்ணு அப்படிங்கிறத நான் நிரூபிக்கிறதுக்காக ஒரு வேளை அப்படி பண்ணுறணும், என் குழந்தைய வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுறனால என் குழந்தைய வந்து எல்லா பேரும் தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு காலம் நீங்கள் நினைக்காது. ஏன்னா இன்றைக்கி சமுதாயம் என்பது முத மாதிரி இல்லை. இன்றைக்கு சமுதாயம் என்பது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையை கொண்ட ஒரு மக்களை கொண்ட ஆட்களாக மாறிடுச்சு. இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது. ஆமாம், எனக்கும் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப போல்டாக சொல்கிறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் வந்து இருக்க வழக்கில் வந்து நேரடியாக வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆசிரியர் மீது வந்து நேரடியாக, அந்த ராஜகோபாலங்கிறக்கூடிய அந்த அயோக்கியன்ட்ட, அந்த அயோக்கியன் மீது வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை பேர், 50 பேர் வந்து நேரடியாக வந்து வழக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேர் இதை பற்றி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி ஒவ்வொரு மனிதர்களும் புரிந்து கொண்டு முன்னாடி வந்ததற்கு பிறகு அவர்கள் எல்லா பேரும் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை வந்து இந்த சமுதாயம் வைத்திருக்கும் பொழுது நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய குழந்தை என்பது எதிர்காலம் என்பது மிகவும் சரியாக இருக்கும், அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. ஹராஸ்மெண்ட்லாம் சொல்கிறது மூலமாக வந்து இது வந்து நம்முடைய குழந்தைக்கு ஒரு தவறான ஒரு விஷயம் வந்துருமோ அப்படிங்கிறது இது பண்ணுறதில்ல. ஏன்னா அனைவருக்கும் சமூக பொறுப்புங்கிறது இருக்குது. நீங்கள் ஒரு ஊடகத்தில் வந்து ஒரு செய்தி வருது அப்படின்னாலே பேரை மாற்றி தான் வந்து இது பண்ணுறாங்க. பெயர் என்பது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தான் போடுறாங்க. அதற்கு காரணம் என்ன, அவங்கள அக்யூஸ் பண்ணிடக்கூடாது, நாளைக்கு அவர்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு மிகப்பெரிய ஒரு சமூக பொறுப்போடு தான் இன்றைக்கி பல ஊடகங்கள் என்பது நடந்துக்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஊடகத்தில் வந்து ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி காட்டுறாங்க, இந்த ஹராஸ் பண்ண பொண்ணை வந்து காட்ட மாட்டாங்க. அவங்க அப்பா தப்பு பண்ணியிருக்காரு, அவங்க அம்மா தப்பு பண்ணியிருக்காங்க, கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்களுடைய பெண்களை அந்த ஒரு பொண்ணை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, சின்ன குழந்தையாக இருக்குன்னா அந்த குழந்தையை காட்ட மாட்டாங்க. 18 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களை வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டமே இருக்கு. இன்றைக்கி அப்படிப்பட்ட மிக பொறுப்பு வாய்ந்த சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கோங்கிறத உணர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேலே கொண்டு வரணும். கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு சமுதாயத்தையும் அதே நேரத்தில் நம்முடைய குழந்தை பாதுகாப்பில் 100% நம்ம வந்து உறுதி செய்ய வேண்டியது மிக முக்கியம். எக்காரத்தை கொண்டு உலக்கம் ஒழுக்கம் நம்ம வந்து கலாச்சாரம் கலாச்சாரம்னு சொல்லிட்டு நம்முடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தையோ அல்லது வந்து நம்முடைய குழந்தையினுடைய தைரியத்தை வந்து கிளையிலேயே வந்து வெட்டி எரிந்து விடாமல் நம்ம வந்து இருக்கணும். தட் இஸ் வாட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தேங்க்யூ ஸோ மச், யுவர் ராஜ்குமார் பாண்டியன். பாய்.